அங்க என்ன சத்தம்? என்னடா உனக்கு எப்ப பார்த்தாலும் அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி இவ என்ன பத்தி பேசுறதா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேளுமா பேசிட்டா தெரியுமா இவ? பத்மினி ஜமீன் விட்டு பொண்ணு, பெரிய கோடீஸ்வரிங்கிறதுனாலதான் என் காதலுக்கு ஒத்துக்கிட்டீங்க, என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு இவ சொல்றா. மாமா, பத்மினி ஒரு ஏழை பொண்ணா இருந்திருந்தா இவங்கெல்லாம் சம்மதிச்சா கூட நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா, ஏன்னா நீங்க ஒரு ஏழை குணமான ஆளு அப்படின்னு அவன் சொல்றா. ஆமாண்டா, அவ சொல்றது என்ன தப்பு? பத்மினி பணக்கார விட்டு பொண்ணுன்னு தானே நீ அவகிட்ட மனசை பறி கொடுத்த. ஏன் ஒரு ஏழை விட்டு பொண்ணா பார்த்து காதலிக்கிறது? அங்கெல்லாம் உங்க லவ் அலை பாயாதே. பையன் புளியோகம்பா புடிச்சிட்டானே, இதான் சான்ஸ் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சு பெருசா தியாகம் பண்ற மாதிரி காலர் தூக்கி விட்டுறீங்களா? என்னங்கடா உலகம் இது? நான் பேசிட்டே போறேன். உங்க வீட்டுல வேணா அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், இங்க யாரும் அப்படி இல்ல. ஆமா, எங்க வீட்டு பிள்ளைங்க யார காதலிச்சாலும் நாங்க ஏழை பணக்காரன்னு பாக்க மாட்டோம். அரவிந்த ஒரு ஏழை பொண்ண காதலிச்சிருந்தா கூட இதே மாதிரி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அத அவளுக்கு சொல்லுங்க. ஏமா அமுதா, எங்களை பத்தி அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் இல்ல, நீ ஒருத்தனை விரும்பினாலும் நாங்க இப்படித்தான் செஞ்சிருப்போம். என்ன ஆடுத்துறன்னு உடனே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து முடிச்சிட வேண்டியதுதான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. மாமா சொன்னாருங்கிறதுக்காக ரெண்டு பேரும் கோயில் மாடு மாதிரி மண்டே மண்டே ஆட்டிட்டு வந்து நிற்கிறீங்களே. அம்மா 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 அம்மா, சின்ன வயசுலேருந்தே அவன் எனக்கு தான் என் மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகளை போட்டு வளர்த்து வச்சிருக்கமா. இப்போ திடீர்னு எவனோ ஒரு அனாத பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? டேய் முட்டாள்தனமா பேசாத. அரவிந்த் நேத்து இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? அது பிடிங்க, முறை மாப்பிள்ள இவன் இருக்கும்போது அவன் எப்படி இன்னொருத்தர காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் நிறுத்திரு, அவனே எரியற கொள்ளி நீ வேற பெட்ரோலை ஊற்றிக்கிட்டேன் போகிறோம். இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அமுதா, ஆ இங்க குடுமா, நான் அறிக்கை தரேன். வேண்டாமா, இனிமே நீ வெளி வேலையை கவனிச்சா போதும். குடு. சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ வை. குடு. ஆ போங்க. ஆமா, நீயும் உங்க அண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் வகையா மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே. ஏன் நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்? அவங்க பெற்று வச்சிருக்காங்களே ஒரு தடிமாடு, அது ஏன் தலையில கட்டி வைக்கணுங்கிறது அவங்க ஆசை. யாரு? கௌதமையா? ஆமா, அந்த பிசாசுதான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே லோ லோனு சுத்திட்டு இருப்பான். சுத்த தெரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது விட நானே மண்ணனை ஊத்தி கொளுத்திக்கிறது மேல். லக்ஷ்மி, ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு நீ போய் வேலையை பாரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓ என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதை விட மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாகிறதே மேலா?
நெருப்பு பிடிச்சிச்சு எப்படின்னு எனக்கு தெரியல மாமா. வெளியாங்க ஆமாமா, அடுப்படியில அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கும்போது அமுதா கத்திர சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா போதும், யார் எதுவும் பார்க்கல, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேலையை இதோட நிறுத்திக்கணும். என்னடா அது, யார வேணும்னு பண்ண மாதிரி பேசுறேன். ஆமா வேணும் தான் செஞ்சிருக்காங்க, இல்லன்னா இங்க வந்து நின்னு பாருங்க. அடுப்பு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி தாவணியில எப்படி தீ பிடிக்கும்? சமையல் கட்டுல அடுப்புல இந்த எல்லாமே இறங்கி தீ பிடிக்கும். சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா இது கற்பனை இல்ல. இதோ பாருங்க, இது எப்படிங்க வந்தது? ஜன்னல் வழியை தான் யாரோ தீ வச்சிருக்காங்க. அவளுக்காக இல்ல, என்ன பழி வாங்கணும்னு இங்க இருக்கிற யாரோ செஞ்ச வேலை தான் இது. ஏண்டா இந்த வீட்டுல இருக்கிற எங்களையா நீ சந்தேகப்படுற? இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது நான் தான். நீங்க பேசுறதும் குத்தி காட்டுறதும் வேற யாரையும் இல்ல, என்னத்தா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்ல. நீங்க என்னத்தா சொல்றீங்க? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. யார் செஞ்சாங்களோ அவங்களதான் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஏதாவது பண்ணீங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏய் என்னடா இது, என்னாச்சு? ஆமா என்ன நடந்தது? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? உனக்கு என்னாச்சு அமுதா? ஒன்றும் இல்லை, அமுதா சமைச்சிட்டு இருக்கும் போது அவள் தாவணியில் தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு உன் ஃப்ரெண்டு சொல்றான்பா. என்னடா இதெல்லாம்? டேய் உன் பொண்டாட்டி அவன் திட்டானா, அவனுக்கு பொண்டாட்டி வரப்போற உன் வீட்டில் தான் இருக்கா, அவளை நீயும் திட்டு. அதை விட்டுட்டு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு எதிரா சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் அவங்க அவனோட உயிரே போயிருக்கும். அதெல்லாம் கேட்டது தப்பா? அவன் கேட்டது ஆத்திரப்பட்டது நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அதை என் வைஃப் தான் செஞ்சான்னு சொன்னா? உன் வைஃப் செஞ்சா நான் சொல்ல, யாரோ அதை வேணும் தான் செஞ்சிருக்காங்க. அதை சொன்னா அவளுக்கு என்ன கோவம் வரணும்? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகு இருக்கும். பாருறா இப்ப கூட என்ன சொல்றான் பார், அவதான் பண்ணான்ற மாதிரி சொல்றான். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா, உலகத்துல எந்த பொண்ணா அப்படி செய்வாளா? எந்த பொண்ணு செய்ய மாட்டா, அவ செய்வா. வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் அன்னைக்கு ராத்திரி அவனை பெட்ரூமுக்கு வர சொன்னது தானே? இப்போ இன்னும் ஏண்டா அதே சொல்லிட்டு இருக்க, நடந்ததுக்கெல்லாம் அபிராமி தான் காரணம்னு சொன்னல. பாவண்டா பத்மினி, அதை நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவன் சொன்னது நீ என் காதில் கேட்டே இருக்கு. நான் எவ்வளோ விலகி விலகி போனா கூட என்னை சும்மா விட மாட்டேன். நான் அன்னைக்கே சொன்னான், அதனால தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி நடிச்சுட்டு இப்போ என்ன பழி வாங்குறான். டேய் நிறுத்துறா, அவன் உண்மையில உயிரை வச்சிருந்தால் தான் இப்போ சும்மா நின்றுட்டு இருக்கான். அதுக்காக அவன் வைஃபை வாய்க்கு வந்துட்டு பேசுறதா? உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? புத்தி கேட்டு போடுது எனக்கு இல்லை, உனக்கும் அவனுக்கும் தான். டேய் சந்திரு நான் சொல்றது கொஞ்சமா புரிஞ்சு, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ அவளை புரிஞ்சுக்க. சந்திரு ஏய் நல்லா கேட்டுக்க, உன்னை பழி வாங்குறதுக்காக வேற ஒருத்தர் உன் பெட்ரூம்க்கு வர சொல்ல கூட அவன் தயங்க மாட்டான். ஏய் அரவிந்தா, ஏய்